Hi children, today we are going to learn upon The Castle by Edwin Muir. இன்று 12 வகுப்புக்குரிய The Castle by Edwin Muir அப்படிங்கற poem வந்து நம்ம படிக்க போறோம். I teach this poem in both the languages, Tamil as well as English, so that both Tamil medium students and English medium students will be benefited. The Castle by Edwin Muir is a wonderful poem which speaks about the capture of the castle. Who is Edwin Muir? Edwin Muir is a Scottish poet. He is not only a poet, but he is also a novelist, a critic, a translator. The Edwin Muir is a poet. He is not only a poet, but he is also a novelist, a critic, a translator. He translates many things in another language. He is a famous poet. Our poem is famous. It is famous for its philosophical theme. தத்துவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு poem. So in this poem The Castle, he gives a philosophical thing. In the poem Castle, அவர் ஒரு philosophical thing கொடுக்கிறார். What is that? Let us see now. The castle, and what is a castle? Castle is a fortified structure built by the royalty or nobility or by the military orders. ராஜாக்கள் போர்ல போர் புரியக்கூடிய ராணிங்க எல்லாம் வந்து இந்த கோட்டைக்குள்ள இருந்து அதை அவங்க ரெசிடென்ஸா வச்சு போர் நேரங்களில் அவங்க வந்து போரிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரொம்ப ஒரு உறுதியான ஒரு அமைப்பு தான் வந்து கேசல்ன்றது. ஸோ பிஃபோர் கோ லேர்ன் பிஃபோர் வி ஸ்டார்ட் த பாயிண்ட் லெட் இஸ் லேர்ன் ஆல் தி நியூ வேர்ட்ஸ் தட் ஐ இன்ட்ரடியூஸ் இன் திஸ் பாயிண்ட் தி சினனிம்ஸ். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் வேர்ட்? தி டரட். வாட் இஸ் அ டரட்? அ ஸ்மால் டவர் ஆன் த டாப் ஆஃப் அ கேசல் இஸ் கால்ட் அஸ் அ டரட். ஒரு கோட்டைக்கு மேல இருக்க ஒரு சிறிய கோபுரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? சரச் அப்படிங்கறது சொல்றோம். The next word is mowers. Who are mowers? The people who trim and level the lawn are called mowers. இந்த புல் தரைய நம்ம பெரிய பெரிய பங்களா முன்னாடிலாம் வந்து அழகான புல் தரையை பார்க்கறோம். அந்த புல் தரையெல்லாம் செதுக்கி ஒரே மாதிரி பண்ணக்கூடிய மனிதர்கள் தான் வந்து யார் நம்ம சொல்றோம்? மோவர்ஸ் சொல்றோம். The next word is provenders. What are provenders? Food. சாப்பாடு இல்லையா? That is only called as provender. The next word is battlements. What is the meaning of battlements? இப்ப இந்த கோபுரங்களுக்கு மேல அடுக்கு அடுக்க ஒரு அடுக்கு மேல ஒரு அடுக்கு இருந்து அது நடுவில் சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும். அந்த இடைவெளியில இருந்து சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளை தாக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு பேர் தான் வந்து என்னது? பேட்டில்மென்ட்ஸ். ஓகே, தி நெக்ஸ்ட் வேர்ட், நியூ வேர்ட் தட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ் ஃபுட்ஹோல்ட். வாட் இஸ் அ ஃபுட்ஹோல்ட்? பொசிஷன், ஸ்ட்ராங் பொசிஷன். ஃபுட்ஹோல்ட்ன்றது ஒரு பொசிஷன் சொல்றோம். குயிக். வாட் இஸ் தி வேர்ட் குயிக் மீன்ஸ்? குயிக்னா எல்லாருக்கும் வெரி ஃபாஸ்ட். இங்க இந்த பாயிண்ட், இன் திஸ் பாயிண்ட் தி வேர்ட் குயிக் மீன்ஸ் அலைவ், டு பீ அலைவ், உயிரோட இருக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல அந்த வேர்டோடைய மீனிங். தி நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பெயிட். வாட் இஸ் அ பெயிட்? எ ப்ரே. இப்போ ஒரு ஏதாவது ஒரு பூச்சை பிடிக்கணும், அப்போ மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு இந்த தூண்டில வந்து சின்ன புழுவை போட்டு அந்த மீனை வந்து பிடிப்பாங்க. அந்த புழு தான் வந்து என்ன பண்ணுவோம்? பெயிட். யூ வாண்ட் டு ட்ராப் சம்படி, யூ யூஸ் சம் ட்ரிக் ஆர் சம் ஆப்ஜெக்ட் டு என்டைஸ் தம், டு லியூர் தம், தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் பெயிட். அந்த வேர்டுக்கு பேர் தான் வந்து பெயிட் நம்ம சொல்றோம். தி நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் வைசன்ட் வாடர். ஹூ இஸ் வைசன்ட்? ஓல்ட், ரொம்ப வயசானவங்க, முதிரக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய தான் வைசன்ட். வாடர் அப்படின்னா, வாடர்னா வந்து சோல்ஜர். வாடர் இஸ் அ சோல்ஜர். த நெக்ஸ்ட் வேர்ட் மேஸ். வாட் இஸ் அ மேஸ்? பசில், காம்ப்ளிகேட்டட். ஓகே, ஒரு திங் விச் காட் இன்ட்ரிகேட் பார்க். நீங்க பசில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பாதைகள் ஒரு டிவிடு போய் ஒன்று போய் சேர்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் மேஸ். ஓகே சொல்றேன். So, hope you understood the meanings of all these new words. Now, shall we pass on to the poem? Okay, very good. This poem, The Castle, has got 6 stanzas. The first 3 stanzas speaks about the strength of the castle and the last 3 stanzas speaks about the downfall of the castle. முதல் 3 stanza வந்து அந்த castle எவ்வளவு strong அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கடைசி 3 வந்து அந்த castle எப்படி சுக்குநூறா போடுறது. That is irony, children. When we think somebody is strong, ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா அவங்க கீழே விடாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் ஸ்ட்ரென்த். ஸோ நேச்சுரல் அவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தேட் அ பர்சன் ஆர் அ திங் எனி திங் வில் பி வெரி சக்சஸ்ஃபுல் லைக். பட் நம்ம அங்கே என்ன பார்க்குறோன்னா அது அப்படியே சீரடைஞ்சு போகுதுன்றதை பார்க்குறோம். தட் இஸ் த ஐரனி ஆஃப் லைஃப். At the same time, that is a philosophy that the poet Edwin Muir is trying to give us. The Edwin Muir namakku kudukkakoodiya thattvam undu idhu dhaan. Namu strong ah nenikkrom, aanal veelthapadum. Adhu eppadi? That we see now in this poem.
The first stanza goes like this. All through that summer, at ease we lay, and daily from the turret wall, we watched the mowers in the hay. And the enemy half a mile away, they seemed no threat to us at all. What is this word we refer to? We refer to the soldiers. We and the Kottaikkulla irukka soldiers. Which season is referred here? The summer season. During the summer season, how these soldiers are? The soldiers are very much relaxed. Soldiers romba relaxed are coming. What is the reason for their relaxation? What is the reason for the relaxed attitude or relaxed mindset? Next line, you can see that. The turret wall, we watched from the turret wall. Turret wall, what is the turret wall? Or chinna gopuram, periya castle. Whom they are watching? They are watching the mowers. Mowers who are trimming and leveling the lawn. And the lawn on the trim panni level pannakudi makkal avanga paakranga appadina anga endha soldiers-o endha bayamum illa appadi makkal avanga velai senjitirukanga. The second point what is telling, they are not able to see the enemy still half a mile. Or half mile varaikum avanga paarvaiyila endha enemies me theriyala andha turret wall la paakum illa. So that means there is no threat at all. Avangalukku endha vidhamana bayamum illa. So they are very much relaxed. So all through the summer at ease we lay, and daily from the turret wall we watched the mowers in the hay, and the enemy half a mile away, they seemed no threat to us at all. Or bayam illada or soolalaya avanga feel pannala, they are very much relaxed. Shall we pass on to the second stanza? For what we thought had we to fear, for what we thought had we to fear, with our arms and provender's load on load, our towering battlements tire on tire, and friendly allies drawing near on every leafy summer road. For what we thought had we to fear, nama edukaga padum, why should I fear? Why should I fear? The enemies are half a mile away, the mowers are doing their work, and the second stanza we see in the second line, we have enough arms and provenders. What is the meaning of the word provender? Food. Arms, weapons. சோல்ஜருக்கு தேவையான இரண்டுமே அவங்ககிட்ட நிறைய இருக்கு. சோல்ஜர்ஸ்க்கு என்ன தேவை? மூன்று வழி நல்லா சாப்பிடு, ஏன்னா they have to keep themselves very strong. So they have lot of ration, lot of provenders, load on load. அவ்வளோ நிறைஞ்சு கிடக்கு. Then arms, எந்த enemy வந்தாலும் to fight with them, they have lot of weapons to fight with. So these two things were available with them. And the third thing, on the towering battlements. What are battlements அப்படின்னா, அந்த turret wall நம்ம படிச்சோம் இல்லையா, அங்க இருந்து ஒரு சின்ன கேப்பா இருக்கும். அவங்க இந்த நடுவில் இருந்து அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்கிருந்தே அந்த தூரத்தில் வர எனிமிஸை கூட அவங்க சண்டை போடக்கூடிய ஒரு அது அடுக்கு மேலே அடுக்கும் டயர் ஆன் டயர். ஸோ ஃப்ரம் தேர் பேட்டில் மென்ஸ் வென் தேர் ஏபிள் டு வாட்சிங், தேர் நாட் ஏபிள் டு சி எனி எனிமிஸ், தட் இஸ் ஒன் திங். தென் தேர் ஆல்சோ ஷுர் ஆஃப் த ஃப்ரெண்ட்லி ஹெல்ப், த ஹெல்ப் தே வில் கெட் ஃப்ரம் த நெய்பர் கண்ட்ரீஸ். அந்த லைனை பாருங்க, அண்ட் ஃப்ரெண்ட்லி அலாய்ஸ் டிராயிங் நியர் on every leafy summer road. பக்கத்துல 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 அவங்க உதவின்னு சொன்னா ஓடி வர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. So they didn't have any fear at all. That is the reason for their relaxed mindset. அதனால அவங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க. Shall we pass on to the third stanza, children? The third stanza, what the poet says. Our gates were strong and our walls were thick. So smooth and high, no man could win. A foothold there, no clever trick could take us dead or quick. Only a bird could have gotten. And the kote, the fortified, fortified not strong. And the fortified structure, the poet is describing that. Our gates were very, very strong. Gates were mind strong, so nobody can easily open it. That is one. The second thing, the walls were very thick. அதனால ஒரு நம்ம சினிமா காட்சியில எல்லாம் பார்ப்போம், ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஒரு தட்டு தட்டு வரும், அப்படியே பொடி பொடியா வரும். அதெல்லாம் வந்து ரியாலிட்டியே கிடையாது. என்ன பண்ணுவோம்,
If you try to climb a smooth wall, sure you'll be falling down, you'll slip down. Aravada on the word use pannanga. The walls were very very tall at the same time very smooth, so nobody could win. Yaarai mele ulle yeri poga mudiyadhu, adu odachittu poga mudiyadhu, onnume panna mudiyadhu. Very strong. The foothold there, no clever trick could take us dead or quick. Enna trick use pannalum seri, எங்களை உயிரோடையோ இறந்தோ, குயிக் மீன்ஸ் ஒரே சமணி அல்ல, உயிரோடையும் தூக்கிட்டு போக முடியாது, எங்களை சாகடிச்சும் தூக்கிட்டு போக முடியாது. ஒன்லி அ பேர்ட் குட் வாட் இஸ் அட் கெட் இன் சைடு, ஒரு சின்ன பறவை வேணா உள்ள உங்க அடைக்கலாமே, ஒரு குட்டி பறவை வேணா உள்ள நுழையலாமே தவிர எந்த சோல்ஜர்ஸும் யாரும் எந்த எனிமல்ஸும் உள்ள நுழைய முடியாது. தே கேன் நாட் என்டர் த கேசல். So that's what the poet is trying to tell us. So the first three stanzas we see, the castle is very, 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 very strong. Shall we see what is happening in the fourth stanza? What could they offer us for bait? Our captain was brave and we were true. What is telling? What could they offer us for bait? Bait, what is the meaning of the bait? The prey or the thing or a trick or something that is used to entice us or to trap us. நம்மள வந்து புடிச்சு போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த தூண்டில போடக்கூடிய அந்த சின்ன பொருள் பேர் தான் வந்து பெயிட். எந்த பெயிட், எந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ணி யாரும் எங்களை என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. பிகாஸ் அவர் லீடர் வாஸ் வெரி வெரி பிரேவ். எங்க லீடர் எப்படிப்பட்ட லீடர், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேவ் லீடர் அவர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வி வர் ட்ரூ. லீடர் வந்து பிரேவா இருக்காரு, நாங்க வெரி வெரி லாயல், வெரி ஃபெய்த்ஃபுல், நாங்க ரொம்ப உண்மையான சோல்ஜர்ஸ். ஆனால் எங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் அகைன் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஸ்ட்ரென்த் அண்ட் இஸ் கிவிங் த்ரீ டாட்ஸ். அப்படின்னா வந்து இன்னும் நிறைய சொல்லலாம், அந்த கேசல் வந்து ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காரணம் கொடுக்குது, நிறைய காரணங்கள் கொடுக்கலாம். யூ கேன் சைட் மெனி எக்ஸாம்பிள் டு ஷோ தட் த கேசல் வாஸ் ஃபோர்டிஃபைட் வெரி ஸ்ட்ராங். பட் சி வாட் ஹேப்பன்ஸ் சில்ட்ரன், தேர் வாஸ் அ லிட்டில் பிரைவேட் கேட், a little wicked, wicked gate. Any castle, if you see the picture of the castle, or if you go visit a castle, you can see the castle has a, will have a very big strong gate in the front, but in the side there will be a small gate for one soldier to get inside. That small gate is called as a private gate, that is a wicked gate. That the name of the gate is wicked gate, but the poet describes it as a wicked. What is the meaning of the word wicked? விக்கன்னது ரொம்ப மோசமான ஈவில். எதுக்கு அந்த அட்ஜெக்டிவ் அவர் யூஸ் பண்றாரு, அங்கதான் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய டவுன் ஃபால் அங்க ஆரம்பிக்குது. சோ ஹி இஸ் யூசிங், ஹி இஸ் கிவிங் த அட்ஜெக்டிவ் விக்கட் டு த கேட். சோ திஸ் இஸ் கால்ட் பர்சனிஃபிகேஷன், தட் ஐல் எக்ஸ்பிளைன் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, த விக்கட் விக்கட் கேட், அந்த கேட் வழியா பண்ண த வைஸ் அண்ட் வார்னர் லெட் தெம் த்ரூ. அது சின்ன கேட் தானே, இட்ஸ் ஒன்லி அ ஸ்மால் கேட். So no need of strong soldiers to guard the gates. So in that thought, they had appointed a wise and old man, old soldier in that place. அங்கதான் நம்ம தப்பு பண்ணோம். The fault lies there. எங்க தவறு நடக்காது நம்ம நினைக்கிறோமோ அங்கதான் தப்பு நடக்கும். So they thought nobody will enter, because that wicket gate is meant for the entry of one single person. Only one single soldier can get inside. So to guard that particular soldier, one old soldier will do. That is the thought of the people there. So they had appointed a wise and warder there. அங்க ஒரு வயசான ஒரு ஆள் போட்டாங்க, ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. What did he do? He led them through. In the first three stanzas speaks about the strength of the castle in a very high way. எல்லாம் போய் கடைசியில் இந்த சின்ன கேட் வழியா இந்த வயசானவர் என்ன பண்றாரு, எரிமையை உள்ள விட்டுட்டாரு. That starts the downfall of the castle. Oh, then a maze of tunneled stone grew thin and treacherous as air. The cause was lost without a groan. The famous chardal overthrown. And all its secret galleries bare. Oh, they were the putter. See that expression, that interjection. Oh, அப்படினா அப்படியே இருக்கு, துக்கம் தாங்க முடியல அந்த சோல்ஜர் என்ன சொல்ற. ஓ, தென் அவர் மேஸ் ஆஃப் டன்னல் ஸ்டோன். வாட் இஸ் மேஸ்? A place with a complicated path. ஒரு இடத்துல வந்து ரொம்ப நம்ம கண்டுபிடிக்க முடியாம, ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாத் கிடந்த மேஸ், அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா உள்ள இருக்குமா அந்த கேசலுக்குள்ள இருக்கிற அந்த இடம். ஒண்ணு எல்லாம் போச்சு, திறந்த வழி போல ஆயிடுச்சு, திறந்த வழி போல ஆயிடுச்சு. என்ன ரீசன்? The cause was lost without a groan. வருத்தமே இல்லாம, எந்த ஒரு துயரமும் இல்லாம அப்படியே எல்லாம் தொலைஞ்சு போச்சு. The famous சிற்றாடல் overthrown.
இதுவரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம நினைச்சோம் ஃபோர்டிஃபைட் த வெரி ஸ்ட்ராங் கேசல் வாஸ் சிம்பிளி டிஸ்ட்ராய்ட் ரூயின்ட் அப்படி சுக்குல் நூறா போயிடுது and all its secret galleries back and the gallery in rena vandu they treasure all the wealth there ella vada sottugalum vandu amna gradadala vandu ellathi store panni irukku edathila la soldiers solla vandu ellathi eduth pagaivargal soldiers vandu the enemies they entered inside and they just looted everything so the galleries are bare now how can this shameful tale be told avarku dukkam thaangumasra how can I say this to anybody how will I say it's a very shameful act நடந்தது என்ன அப்படின்னா ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத் வி குட் டு நத்திங் பீயிங் சோல்ட் நம்ம சாகிற வரைக்கும் இதை யாரும் சொல்ல முடியும் டில் மை டெத் ஐ நாட் ரிவீல் வாட் ஹேப்பன் டு எனிபடி பிகாஸ் வி வர் சோல்ட் வி வர் நாட் வி வர் டிஃபீட்டட் நாட் பை ஃபைட்டிங் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் அவர் வெப்பன்ஸ் நான் இருந்த வெப்பன்ஸ் அவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் சான்ஸ்ல பார்த்தாங்க வெப்பன்ஸ் வச்சு அவங்க போராடி தோல்வி அடையல ஒரு போராட்டமே இல்லாம அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்க we could do nothing being sold our only enemy was gold அவளோட enemy யாரு not the real enemy was also the gold gold னா greed பேராசை பேராசைனால அவங்க அவங்களே அந்த enemies என்ன பண்ணிட்டாங்க வித்துட்டாங்க அந்த old warner என்ன பண்ணிப்பாரு கொஞ்சம் காசு வாங்கி உள்ள விட்டார் so the greed only spoiled and we had no arms to fight it with அந்த பேராசையே அதோட போராடுறதுக்கு இவங்களுக்கு எந்த வெப்பன்ஸ் இல்ல they had weapons only to fight with the physical strength of the person not with the mental strength of the person அவங்க இருக்க வெப்பனை வச்சு இன்னொருத்தர வந்து ஒரு பிசிக்கலா ஒருத்தரோட அந்த போராடி தான் வந்து வின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தவிர மைண்டுக்குள்ள இருக்க போராட்டத்துல அவங்க தோத்துட்டாங்க மைண்டுக்குள்ள இருக்க போராட்டம் என்னது அந்த பேராசை அந்த போராட்டத்துல அவங்க என்ன ஆயிடுறாங்க this is a philosophical theme that is given through this poem the castle many times we give lot of importance to our outer strength many times we feel proud of ourselves because we are very strong physically many of us are very strong but we overlook the strength of our mind there lies the fall நம்ம நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்ற நம்ம கவனிக்காத பட்சத்துல அங்க ஆரம்பிக்குது நம்மளுடைய டவுன் ஃபால் தட் இஸ் வாட் தி பாயிண்ட் இஸ் ட்ரைங் டு சே தி கேஸ்ல வாஸ் ஸ்ட்ராங் தேர் லாட் ஆஃப் ப்ரொவெண்டர்ஸ் தேர் லாட் ஆஃப் ஆர்ம்ஸ் டு ஃபைட் வித் தேர் லாட் ஆஃப் பீப்பிள் டு டேக் கேர் ஆஃப் தி பிரிமைசஸ் ஆஃப் தி கேஸ்ல் தி எனிமீஸ் ஆர் ஃபார் அவே தே ஹட் ஃப்ரெண்ட்ஸ் எவரிபடி பட் வாட் அபௌட் தி வீக்னஸ் தே ஹட் வித் இன் தெம்செல்ஸ் வாட் இஸ் வீக்னஸ் தே ஹட் தி கிரீட் ஃபார் திங்ஸ் அவங்களுக்கு பொருட்கள் மேல இருந்த ஒரு ஆசை போட தே ஓவர்லுக்ட் இட் அதை அவங்க கண்டுக்கல இதெல்லாம் இருக்குல்ல நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மன போராட்டமோ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பேராசையோ சீக்ரெட்டான எண்ணங்களோ தேவையில்லாத சிந்தனைகளோ பத்தி அவங்க கவனம் செலுத்தாததுனால வாட் ஹேப்பன் த கேசல் வாஸ் டிஸ்ட்ராய்ட் ஈவன் வி ஈவன் எவ்ரி இண்டிவிஜுவல் ஓகே வீல் ஹவ் டு டூ செல்ஃப் அனாலிசிஸ் இன்விடேஷன் நீங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு 17-18 இயர்ஸ்ல இருப்பீங்க It's right time that you start by self-analysis. At the end of the day, you just think it over. Today, what did I do? நான் என்ன எல்லாம் பண்ணேன்? Whether what I did was right or wrong. நான் பண்ணது கரெக்டா தப்பா? Do self-analysis. So that your mind will become strong. When your mind becomes strong, your physical strength will have value. Physical strength க்கு எப்போ value இருக்கு? Mind strong இருக்கும். இல்ல அப்படின்னா, it will collapse. You would have seen many people okay committing suicide what is the reason outwardly they look we think that even nalla thana irundanga avu nalla thana nalla da irundanga veel nalla da irukanga ullavu nalla irukangala avu nalla illada kaaranam enna they never did self analysis thana patti ul sodhana panni paakamale irukiradu so adhilla nam konjam konjama velila vandre we should do so we love so that we'll be strong both mentally and physically appo na neengala future citizens of the future what is it people the leaders who are going to lead this society are going to rule the country so neenga vandu both physically and mentally you people should become strong will you do it children okay the next class I'll teach you about all the figure of speech that I used in the poem till then all the best children thank you